பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில இறை வழிபாட்டுல இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பல நபர்கள் இருந்தாலும் கூட இறைவனை பற்றி புரியாதவர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய தவறான ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னா, மாடனா இருந்தா கடவுள் வரமாட்டாரு. முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா தன்னடக்கத்தோட எப்பயுமே இறை வழிபாட்டில் இறைவனையே நினச்சிட்டு இருக்கிறவனுக்கு தான் இறைவன் வருவார்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொமான்டிக் சாங்ஸ் கேட்டால் இறைவன் வரமாட்டார், மாடனாக இருந்தால் இறைவன் வரமாட்டார், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இறைவன் வரமாட்டார், கார் உபயோகப்படுத்துறவங்களுக்கு இறைவன் வரமாட்டார், டூ வீலர் உபயோகப்படுத்துறவங்களுக்கு இறைவன் வரமாட்டார், நடந்து போகிறவன் தான் இறைவனை அடைவான். எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலும் புளிசாதமும் சாப்பிட்றவனுக்கு தான் இறைவன் வருவார். கொஞ்சம் மேலே போயிட்டு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸோ இல்லை புரோட்டாவோ சப்பாத்தியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிசிபிலே பார்த்தோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது டேஸ்டியான ஐட்டம் சாப்பிட்றவனுக்கு அல்வா சாப்பிட்றவனுக்குலாம் இறைவன் வரமாட்டாருன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. உருவத் தோற்றத்திற்கும் நாம் செய்யக்கூடிய அலங்காரத்திற்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்களுக்கே ஒரு விஷயம் எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒருத்தன் வந்து நல்ல மாடர்ன் காஸ்டியூம்லாம் போட்டுட்டு செம ஸ்டைலிஷாக வந்து வேற லெவலில் வந்து ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுப்போம். நல்ல கண்ணாடியை போட்டு நல்ல காஸ்ட்லியான கார், பல கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு கார், பல கோடி ரூபா மதிப்புள்ள வீடு வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுப்போம். அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த உயிரையும் காயப்படுத்தாமல், தீங்கு செய்யாமல், மற்றவருக்கு துரோகம் செய்யாமல் சதா சர்வகாலம் இறைவனை நினைக்கிறது இல்லை. இருந்தாலும் கூட மற்ற உயிர்களுக்கு உதவி செய்து இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழ்கிறான். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. இன்னொருத்தனை எடுத்துப்போம். நம்ம எப்போ பார்த்தாலும் இறைவன் 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 இறைவன், இறைவா உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, இறைவா நீ தான் பெரியாள், இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி இறைவன் இறைவன் சொல்கிறான். ஆனால் அவனோட எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வளரும் போது பொறாமல் இருக்கு, வெறுப்பாகிறான், கடுப்பாகிறான், இன்னொருத்தனை பார்த்தா காண்டாகிறான், டென்ஷன் ஆகிறான். இன்னும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன் வளர்ச்சியை பற்றி அவனுக்கு கவலை இல்லை என்றாலும் கூட அடுத்தவர்கள் வளரக்கூடாது என்பது ஒரு துளி அளவு இருந்தாலும் கூட அது விஷம் என்பது விஷம் தான். அந்த தன்மையில் ஒருத்தன் வாழ்கிறான். இப்போ இறைவனை 24 மணி நேரமும் நினச்சிட்டு இருக்கக்கூடிய இவனுக்கு இறை அனுகிரகம் கிடைக்குமா? இல்லை மாடனாக இருந்து மற்றவனுக்கு தீங்கு செய்யாமல் இறை நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, மற்ற உயிர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த மாடனாக இருக்கிறவனுக்கு நல்லது நடக்குமா, இறை அனுகிரகம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமாக இறைவன் பெயரை சொல்லிக்கொண்டு திரிபவர்களுக்கு ரொம்ப லோ லெவலில் நம்ம வந்து காஸ்டியூமை வந்து ரொம்ப லோ லெவலில் போட்டுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்நேரமும் வந்து இறை சம்பந்தமான சிந்தனையில் இருக்கக்கூடிய ஆனால் எண்ணம் சரியில்லாத ஒருவனுக்கு இறை அனுகிரகம் என்பது கிடைக்காது. ஸோ இங்கே விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாடனாக இருக்கிறது கிடையாது. மாடனாக இருந்தாலும் அவன் மாட மாளிகையில் இருந்தாலும் அவன் மனநிலையில் தீங்கு செய்யக்கூடாது, இன்னொருத்தருக்கு காயப்படுத்தக்கூடாது, இன்னொருத்தங்களை மதித்து நடக்கணும்னு இருக்கும்போது இறைவன் அவனுக்கு அருளாசிகளை வழங்குகிறார். இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து இறைவன் வந்து வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பதில்லை, செயலை பார்ப்பதில்லை. இறைவன் எதை பார்க்கிறார் என்றால், முழுக்க முழுக்க இறைவன் என்பவர் அகத்தில் உள்ள அந்த மனதை தான் பார்க்கிறார். அந்த மனம் என்பது உயர்ந்த கட்ட நிலையை அடையும் போது மனம் என்பது பக்குவ நிலை பெற்று அனைத்தும் உயிர்கள் தான், இறைவன் தான் அனைத்து உயிர்களுக்குள்ளும் குடிகொண்டிருக்கிறார் என்று இருக்கும்போது அந்த எண்ணம் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் மெயினாக எந்த மூலையில் இருந்தாலும் கூட அந்த மூலையில் யார் எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அந்த நியூஸ் இறைவனுக்கு போயிடும். அவன் நல்ல மனசோடு இருக்கிறான், அவனுக்கு வளர்ச்சி என்பது தானாகவே வந்துவிடும். ஆனால் ஒருத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்ட எண்ணங்களோடு இருக்கிறான், ஆனால் வந்து உயர்ந்த கட்டத்து லெவலுக்கு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறானேன்னு தோணும். இதுக்குண்டான காரணம் என்னென்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்ச இவன் செஞ்ச கொஞ்ச நெஞ்ச புண்ணியங்கள், இவன் தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியங்கள், அப்பா அம்மா செஞ்ச புண்ணியங்கள் டெபாசிட் இருக்கிற வரைக்கும் அந்த சுகத்தை அனுபவித்து கொண்டே வருவான். ஆனால் இவன் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரும்போது நல்ல தன்மையோடு நடந்துக்கணும். திமிருத்தனத்தில் நடக்கும்போது என்ன ஆகும்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த டெபாசிட் மொத்தமும்
புண்ணிய கணக்குகள் காலியாகும் போது இவன் இவனது தன்மையை இழந்து இவனோட குவாலிட்டி இழந்து படுகுள்ளியில் தள்ளப்படுகிறான். ஒரு கட்டத்துப்படி பார்த்தா இறைவன் தான் தள்ளினாரா, ஆனா இறைவன் தள்ள எப்படின்னா இறைவனுடைய சட்ட திட்டத்தின்படி நல்லது செய்தால் நல்லது நடக்கும். அப்ப இறைவன் இவன் கெட்டது செஞ்சதுனால இவனுக்கு கெட்டது நடந்திருக்கு. ஒரு பக்கத்துல பார்க்கும்போது இறைவனோட அனுகிரகத்துல தான் இவன் கீழே போயிருக்கான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இறைவனுடைய ஃபார்முலா அவனுக்கு தெரியல. இறைவனோட ஃபார்முலா என்ன? நல்லது நீ செய்ய வேண்டும் என்ற ஃபார்முலா தெரியல, நல்லது நினைக்க வேண்டும் என்ற ஃபார்முலா தெரியல. அதனால் இவனுக்கு கடைசியில படுகுழியில் வந்து இவன் தள்ளப்படுகிறான். இவனோட எண்ணங்கள்னாலே இவன் அழிந்து போகிறான். பாக மொத்தம் இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதாங்க, மாடனா இருக்கிறானா, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய பேச்சு எப்படி இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்கு, இதுல எல்லாம் இறைவன் இல்லை. இறைவன் நல்ல மனதை மட்டும்தான் பார்க்கின்றான். ஏழையா இருக்கிறவனுக்கு தான் இறைவன் காட்சி கொடுப்பாரு, பேசாம இருக்கிறவனுக்கு தான் இறைவன் காட்சி கொடுப்பாரு, எதுவுமே பேசாம இருக்கிறவனுக்கு அமைதி நிலையில இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இறைவனோட அனுகிரகம் கிடைக்கும்ன்றதுலாம் கிடையாது. அமைதியா இருக்கிறவன் குண்டு வைக்கலாம், எத்தனை வித்த கொள்ளலான்னு கூட நினைக்கலாமே, அப்படிப்பட்ட அமைதியா இருக்கிறவனு இருக்கிறான். சோ நீங்க இப்படி எல்லாம் வச்சு இறைவனோட அனுகிரகம் இவனுக்கு கிடைத்து விட்டது இவனுக்கு கிடைக்காது என்று வரவே முடியாது. ஒன்றே ஒன்றுதான், இறை அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்றால் மன தூய்மை இருக்க வேண்டும். இதுலயே நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும், ஒருத்தனுக்கு உண்மையாவே மனசுல தூய்மை இருக்கு அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையில முன்னேறிடுவான். யாரையும் கேட்க தேவையில்லை, யாரையும் கெஞ்ச தேவையில்லை, யாரோட சப்போர்ட் இல்லாம அவன் தனியா வீட்டுக்குள்ள இருந்தா கூட கொடுக்குற தெய்வம் கண்டிப்பாக அவனுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை, ஏன்னா அவனோட மனசு தூய்மையா இருக்கு. மனசு தூய்மை இல்லாதவன் தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறான். பல பேர் பில்டப்பா நடிப்பாங்க, நல்ல நல்ல சொற்கள் பேசுவார்கள், ஆனால் உள்தன்மையில் அப்படி இருக்காது, மோசமான நபர்களாக இருப்பார்கள். அதனால்தான் அவங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை. அதனால 100% அடிச்சு சொல்ல முடியும். என்னுடைய சொந்த அனுபவத்திலும் சொல்கின்றேன், குருமார்களின் வழிகாட்டுதலிலும் சொல்கின்றேன், பல உபதேச வாயில்களிலும் நான் வந்து சொல்கின்றேன். அப்போ மன தூய்மை இருக்கும் போதுதான் மனிதன் வாழ்க்கையில் உயர முடியும். ஒருவன் வந்து இன்னொருத்த அழிஞ்சு போனோம், ஒருத்த வீணா போனோம், அவன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக உயர மாட்டான். அவன் செய்யற கொஞ்ச நஞ்ச புண்ணியம் மேபி அவனை காத்து நிற்குமே தவிர அந்த டெபாசிட் காலியாகவும் மறுபடியும் கீழே விழுந்து விடுவான். இதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். மாடனா இருக்கிறதுக்கும் இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழையாக இருப்பதற்கும் இறைத்தன்மைக்கு சம்பந்தமே கிடையாது. மாடனா இருக்கிறவனா இருந்தாலும் சரி, ஏழையா இருக்கிறவனா இருந்தாலும் சரி, தனது மன தூய்மை எப்படி இருக்கிறது என்பதை மட்டும்தான் இறைவன் என்பவன் பார்க்கின்றான். நன்றி, வணக்கம்.